மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ் சாப்டர் 5 ஜாமெட்ரி பார்த்துருக்கோம். அதில் ஃபஸ்ட்டு 2 எக்ஸசைஸ் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. தேர்ட் எக்ஸசைஸ் வந்து ப்ராக்டிக்கல் ஜாமெட்ரி, அதாவது 5.4 கன்ஸ்ட்ரக்ஷன் சொல்கிறாங்க, அதை பேஸ் பண்ணி ரெண்டு எக்ஸசைஸ் இருக்குது. இதில் ஃபஸ்ட்டு டாபிக் பாருங்கள், 5.4.1 கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் பர்பண்டிகுலர் பைசெக்டர் ஆஃப் எ லைன் செக்மெண்ட். கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் பர்பண்டிகுலர் பைசெக்டர் ஆஃப் எ லைன் செக்மெண்ட், அதாவது ஒரு லைன் செக்மெண்ட்டை வந்து என்ன செய்ய சொல்லியிருக்காங்கன்னா பர்பண்டிகுலர் பைசெக்டராக ட்ரா பண்ண சொல்லியிருக்காங்க. அப்போ இந்த ஏபிங்கிற ஒரு லைனு, இதுக்கு வந்து பர்பண்டிகுலர், இந்த ரெட் கலரில் எல்ங்கிற லைன் வந்து பர்பண்டிகுலராக வரணும். அதே மாதிரி இந்த சிடிங்கிற லைனும் எல்ங்கிற பர்பண்டிகுலராக வரணும். இதே மாதிரி சம்ஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். அது வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, ஏ பர்பண்டிகுலர் லைன் விச் டிவைட்ஸ் எ லைன் செக்மெண்ட் இன் டூ டூ ஈக்குவல் பார்ட்ஸ் இஸ் எ பர்பண்டிகுலர் பைசெக்டர் ஆஃப் த கிவன் லைன் செக்மெண்ட். அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு லைன் செக்மெண்ட்டை வந்து பர்பண்டிகுலர் பைசெக்டர் ட்ரா பண்ணோம்னா அந்த பர்பண்டிகுலர் பைசெக்டர் ட்ரா பண்ணதுக்கப்புறமா டூ ஈக்குவல் பார்ட்ஸ் கிடைக்கும் சொல்கிறாங்க. இது பர்பண்டிகுலர் லைனு, இது ஏபிங்கிற லைனை பர்பண்டிகுலர் லைன் கட் பண்ணியாச்சு. இந்த ஏலேருந்து இந்த லைன் வரைக்கும், இந்த லைன்லேருந்து இந்த பி வரைக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் எப்படி இருக்குன்னு சொல்கிறாங்கன்னா ஈக்குவலாக இருக்குன்னு சொல்லிடுறாங்க. இதுதான் நமக்கு என்னவானா பர்பண்டிகுலர் பைசெக்டருங்கிறது, இதுதான் நமக்கு என்னது பர்பண்டிகுலர் பைசெக்டருங்கிறது மெயின். 5 ஜாமெட்ரி 5.4 கன்ஸ்ட்ரக்ஷன், 5.4.1 கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் பர்பண்டிகுலர் பைசெக்டர் ஆஃப் எ லைன் செக்மெண்ட். இந்த மாதிரி டயக்ராம் தான், ஏபிங்கிற ஒரு லைன் போட்டாச்சு, பர்பண்டிகுலர் ட்ராயிங் ட்ரா பண்ணுறோம், அதை பேஸ் பண்ணி தான் இப்போ சம்ஸ் பார்க்க போகிறோம். இப்போ எக்ஸசைஸ் 5.3 பார்த்தீங்கன்னா, ட்ரா எ லைன் செக்மெண்ட் ஆஃப் கிவன் லென்த் அண்டு கன்ஸ்ட்ரக்ட் எ பர்பண்டிகுலர் பைசெக்டர்னு சொல்லிட்டாங்க. இப்போ கிவன் லென்த்தை பேஸ் பண்ணி அதில் வந்து ஒரு 5 சம்ஸ் கொடுத்துருக்காங்க. அதில் ஒரு 3 சம்ஸ் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்கலாம். இப்போ 8 சென்டிமீட்டர்னு கொடுத்துருக்காங்க. 8 சென்டிமீட்டரில் ஒரு லைன் செக்மெண்ட் ஃபஸ்ட்டு ட்ரா பண்ணும். 8 சென்டிமீட்டர் இப்போ ஸ்கேல் எடுத்துக்கிட்டேன் நான், பென்சில் கேம்பஸ் எல்லாமே நம்ம யூஸ் பண்ண போகிறோம். இப்போ 8 சென்டிமீட்டருங்கிற என்ன யூஸ் பண்ணுறோம்னா, ஒரு 8 சென்டிமீட்டர் பார்க்குறோம். 8 சென்டிமீட்டரில் ஒரு லைன் செக்மெண்ட் ட்ரா பண்ணிடும். அது வந்து ஜீரோவிலேருந்து நம்ம கன்சிடர் பண்ணணும். இந்த ஜீரோவிலேருந்து 8 வரைக்கும் உள்ளதை மார்க் பண்ணிவிட்டு அப்படியே நம்ம நினைஞ்சலாம். 0 to 8 நமக்கு என்னது வேல்யூஸ். அப்போ 8 சென்டிமீட்டர் ட்ரா பண்ணியாச்சு. இப்போ பர்பண்டிகுலர் பைசெக்டருங்கிறதுல நம்ம என்ன செய்ய போகிறோம்னா, இதில் வந்து இந்த ஜீரோவில் வந்து கேம்பஸ் வச்சிடணும். ஜீரோலேருந்து காம்பஸ் ஆர வச்சுட்டு மோர் தென் ஹாஃப் எடுத்துடணும். மோர் தென் ஹாஃப் எடுத்திருக்கேன். இப்போ இந்த மோர் தென் ஹாஃப் எடுத்துட்டு அப்பில் ஒரு ஆர்க் வெட்டணும். அதே வேல்யூஸ் சேஞ்சஸ் பண்ணாமல் டவுனில் ஒரு ஆர்க் வெட்டணும். இந்த சேஞ்சஸ் இல்லாமல் அதே லென்த் எடுத்து ஆப்போசிட் சைடு எடுக்கணும். இந்த 8 சென்டிமீட்டர் மார்க் பண்ணியிருக்கிறதுல அப்படியே ஆப்போசிட் சைடு எடுக்கணும். இந்த ஆர்க்லேயே மறுபடியும் ரிகெயின் வந்து அப்பில் ஒரு ஆர்க்கு டவுனில் ஒரு ஆர்க் எடுக்கணும். அது ரெண்டுமே ஒரு பிளேஸில் வந்து கட் ஆகும். கட் ஆனதை நம்ம என்ன செஞ்சிடணும்னா அப்படியே ஜாயின் பண்ண போகிறோம். கட் ஆனதை என்ன செஞ்சிடும், ஜாயின் பண்ணிடுறோம். இதுதான் பர்பண்டிகுலர் பைசெக்டர், வேறு ஒன்றும் கிடையாது. இந்த பாயிண்ட்டை வந்து நம்ம என்ன செஞ்சிடும், அப்படியே இதை வச்சு நம்ம ஜாயின் பண்ணிட்டோம்னா முடிஞ்சு வச்சு. இதுதான் பர்பண்டிகுலர் பைசெக்டருங்கிறது. இது ரெண்டையும் அப்படியே நீங்கள் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா இது பர்பண்டிகுலர் பைசெக்டர் வந்துடும். இதை வந்து நம்ம ஏன்னு கொடுத்துருவோம். இதுக்கு வந்து நேம் வந்து பீன் கொடுத்துருவோம். இதை வந்து ஓன் கொடுத்துருவோம். அப்போ இந்த லைன் வந்து நமக்கு பர்பண்டிகுலர் பைசெக்டர். இப்போ இதை மென்ஷன் பண்ணி நம்ம பார்க்கணும். இதான் ஜீரோலேருந்து 4 வரைக்கும் இருக்கணும், அடுத்தது வந்து 4லேருந்து 8 வரைக்கும் இருக்கும். அது ரெண்டு ஈக்குவலாக இருந்தால் தான் நமக்கு பர்பண்டிகுலர் பைசெக்டருங்கிறத சொல்ல முடியும். இந்த மாதிரி தான் நம்ம என்ன செய்யணும், ஒரு லைன் செக்மெண்ட் அவங்க கொடுத்துருக்க வேல்யூ லைன் செக்மெண்ட் போட்டுடணும். அதை ஏபி இல்லை பிக்யூ ஏதாவது ஒரு வேல்யூஸை மார்க் பண்ணிவிட்டு அது ரெண்டு சைடுமே மோர் தென் ஹாஃப் எடுத்து அப்பில் ஒரு ஆர்க்கு டவுனில் ஒரு ஆர்க் எடுக்கணும். அதே மாதிரி பீலையும் அப்பில் ஒரு ஆர்க்கு டவுனில் ஒரு ஆர்க் எடுக்கணும். இந்த ஆர்க்கு தெரியல என்கிறேன்னு நினச்சிங்கன்னா மறுபடியும் என்ன செஞ்சுக்கலாம், நீங்கள் டார்க்காக போட்டுக்கலாம். கொஞ்சம் இந்த ஆர்க் வந்து நம்ம வேல்யூஸை மாற்றக்கூடாது. இந்த கொஞ்சம் டார்க்காக போட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த ஆர்க்கு தெரியும். இப்போ அந்த ஆர்க்கு தெரியும்னு நினைக்கிறேன். முதல்ல வந்து கொஞ்சம் லைட்டாக இருந்துச்சு, இப்போ கொஞ்சம் டார்க்காக போட்டிருக்கேன். நீங்கள் டார்க்காக போடுறேன்னு சொல்லி பேப்பரை ரொம்ப அழுத்தி போடாதீங்க, பேப்பர் கிழிஞ்சிரும். இதில் வந்து மெயினாக நமக்கு என்னென்ன இன்னொன்று இம்பார்ட்டன் என்னென்னா, இந்த ஸ்கேலும் காம்பஸ் யூஸ் பண்ணுறோம். அடுத்து பென்சிலில் மார்க் பண்ணுறீங்க. அதோட இது வந்து ஷார்ப்பு வந்து ரெண்டுமே சேமாக இருக்கணும். இது வந்து ரெண்டுமே சேமாக இருந்தால் தான் நமக்கு கரெக்டாக இருக்கும். அதே மாதிரி சில ஸ்கேலில் பார்த்தீங்கன்னா ஜீரோவிலேருந்து ஸ்டார்ட் ஆகும், சில ஸ்கேலில் வந்து 1லேருந்து ஸ்டார்ட் ஆகும். 1லேருந்து ஸ்டார்ட் ஆகுற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் அப்போ என்ன யூஸ் பண்ணோம், 1லேருந்து ஸ்டார்ட் ஆச்சுன்னா 8 சென்டிமீட்டர்னா கூட ஒரு சென்டிமீட்டர் 9 வரைக்கும் வந்தால் தான் நமக்கு 8 கிடைக்கும். மேக்ஸிமம் எல்லாமே ஜீரோவிலேருந்தான் ஸ்டார்ட் ஆகும், அதை செக் பண்ணிக்கோங்க. ஜீரோவிலேருந்து ஸ்டார்ட் ஆனால் டேரெக்டாக 8 வரைக்கும் மட்டும் நீங்கள் எடுத்தால் போதும்.
ஒன்னுலேருந்து ஸ்டார்ட் ஆகிற மாதிரி இருந்தால் ஒரு சென்டிமீட்டர் என்ன வேல்யூஸ் வருது அதோட ஒரு சென்டிமீட்டர் நீங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ணி எடுத்து தான் நீங்கள் டயக்ராம் போடணும். இதுதான் நமக்கு என்னது ஃபஸ்ட்டு சம் 8 சென்டிமீட்டருங்கிறது உரிய வேல்யூஸ். இதுக்கு வந்து நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன் எழுதணும். நெக்ஸ்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் பாருங்கள் எப்படி எழுத போகிறோன்னு, ட்ரா அ லைன் ஃபஸ்ட்டு இந்த ஏபிங்கிற ஒரு லைன் போடுறோம். அடுத்து மார்க் 2 பாயிண்ட்ஸ் ஏ அண்டு பி ஆன் இட்ஸ் ஒருத்தர்த்த ஏபி ஈக்குவல் டு 8 சென்டிமீட்டர். இந்த ஏங்கிறது பிங்கிறது மார்க் பண்ணிட்டோம், இது வந்து 8 சென்டிமீட்டருங்கிறது எழுதிடும். நெக்ஸ்ட் இந்த கட் பண்ண ஆர்க் வந்து சிடிங்கிறது மார்க் பண்ணியிருக்கணும். இப்போ ஃபஸ்ட்டு ஏபின்னு எடுத்துக்கிட்டோம்னா ஏபி ஈக்குவல் டு 8 சென்டிமீட்டர், பிக்யூன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா பிக்யூ ஈக்குவல் டு 8 சென்டிமீட்டர். இது வந்து சம் எல்லா சம்க்கும் சேம் தான், இந்த வேல்யூஸ் மட்டும்தான் உங்களுக்கு மாறுது. அடுத்த செகண்ட் செட் பாருங்கள், யூஸிங் காம்பஸ் வித் ஏ அஸ் சென்டர் அண்ட் ரேடியஸ் மோர் தென் ஹாஃப் ஆஃப் த லென்த் ஆஃப் ஏபி. இதாவது காம்பஸ் இங்கே வச்சிடணும், அதுலேருந்து மோர் தென் ஹாஃப் எடுத்து என்ன செய்யணும், காம்பஸ் ஏங்கிறது சென்டராக இங்கே வச்சுக்கிட்டேன், இப்போ மோர் தென் ஹாஃப் மேலே பாதிக்கு மேலே எடுத்துக்கணும். பாதிக்கு மேலே எடுத்துக்கிட்டோம்னா அதுக்கு அடுத்த ஸ்டெப் என்ன சொல்கிறாங்க பாருங்கள், ட்ரா 2 ஆர்க் ஆஃப் சேம் லென்த் 1 above AB அண்ட் 1 below AB. அதான் இந்த ஏல வச்சு மேலே ஒரு ஆர்க்கு கீழே ஒரு ஆர்க்கு சேம் ரேடியஸ் வச்சு எடுத்துடுறோம். அதுக்கு அடுத்த ஸ்டெப் பாருங்க, வித் த சேம் ரேடியஸ் அண்ட் பிஎஸ் சென்டர் அதே ரேடியஸை வந்து சேஞ்சஸ் பண்ணக்கூடாது. சேஞ்சஸ் பண்ணாங்க என்ன சொல்லியிருக்காங்க, பியில் வச்சு அதே ரேடியஸ் எடுத்து அபோத ஒரு ஆர்க்கு பிலோத ஒரு ஆர்க் எடுக்கணும், அதே ஸ்டெப்ஸ் தான். அப்போ பிஎஸ் சென்டர் ட்ரா 2 ஆர்க் டு கட் ஆர்க் ட்ரான் இந்த எபோ ஸ்டெப்ஸ், இந்த ஸ்டெப்ஸ் மாதிரியே அதை பியில் வச்சு எடுத்துடணும். அப்போ த பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் ஆஃப் த ஆர்க் இந்த பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் ஆர்க் கட் பண்ணுறோம் பார்த்தீங்களா, அதை சி அண்ட் டிங்கிறத நான் மார்க் பண்ணிக்கிறோம், சி அண்ட் டிங்கிறத மார்க் பண்ணிக்கிறோம். இப்போ இந்த சிடிங்கிற லைனும் ஏபிங்கிற லைனும் எப்படி இருக்குன்னு சொல்லிடலாம், பர்பண்டிகுலராக இருக்குன்னு சொல்லிடலாம். நான் ஒரு சம்க்கு எழுதிருக்கேன், இதே மாதிரி தான் நெக்ஸ்ட் சம்க்கு எல்லாமே நீங்கள் கன்ஸ்ட்ரக்ஷன் எழுதணும். எதது மட்டும் நமக்கு சேஞ்சஸ் ஆகுதுங்கிறத உங்களுக்கு மார்க் பண்ணி காமிச்சிடறேன். எதது மட்டும் நமக்கு சேஞ்சஸ் ஆகுதுன்னா, இந்த ஏபி ஈக்குவல் டு 8ங்கிறது மட்டும்தான் சேஞ்சஸ் ஆகுது, 8 சென்டிமீட்டர் மட்டும்தான் சேஞ்சஸ் ஆகுது. அடுத்த சம்மில் வரையில 10னா 10 யூஸ் பண்ண போகிறீங்க, 7னா 7 யூஸ் பண்ண போகிறீங்க, அந்த மாதிரி சம்த்தை வந்தாப்புல நமக்கு என்னவாகும், சேஞ்சஸ் ஆகும், ரிமைனிங் இல்லாமல் அதே தான். இதே புக்கில் உள்ள எக்ஸாம்பிள் சம்ஸில் இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் தான் இருக்குது, அது வந்து 6 சென்டிமீட்டர்னு இருக்கும், ஏபி ஈக்குவல் டு 6, அதை மட்டும் விட்டுட்டு ரிமைனிங் தான் அப்படியே நீங்கள் எழுதிக்கலாம். 6க்கு பதிலாக என்ன டேர்ம்ஸ் இருக்கோ அதை பேஸ் பண்ணி நம்ம அப்படியே கன்ஸ்ட்ரக்ஷன் எழுதிடணும். இப்போ செகண்ட் ஒன் வந்து 7 சென்டிமீட்டரில் வந்து ஒரு பர்பண்டிகுலர் பைசெக்டர் ட்ரா பண்ண சொல்லியிருக்காங்க. இப்போ ஃபஸ்ட் நம்ம ஸ்கேல் பென்சிலை யூஸ் பண்ணி ஒரு 7 சென்டிமீட்டரில் ஒரு லைன் செக்மெண்ட் போடணும். 7 சென்டிமீட்டரில் என்ன செய்ய போகிறோம், ஒரு லைன் செக்மெண்ட் போடப்பேன். இப்போ ஜீரோவில் இருக்குது, அதனால் ஜீரோவில் ஸ்டார்ட் பண்ணிவிட்டு இங்கேருந்து ஜீரோவிலருந்து கரெக்டாக 7 வரைக்கும் ஒரு பாயிண்ட் வச்சு மார்க் பண்ணிடணும். இதுதான் 7 சென்டிமீட்டர். இதை வந்து நான் ஏ பிங்கிறத மார்க் பண்ணிட்டேன், ஏபிங்கிறதான் லைன் செக்மெண்ட். இப்போ இதில் வந்து நம்ம என்ன யூஸ் பண்ண போகிறோம்னா, ஏயை வந்து சென்டராக வச்சு மோர் தென் ஹாஃப் எடுக்க போகிறோம். ஏ வச்சு சென்டர், ஏங்கிற பாயிண்ட் வந்து சென்டர். இப்போ இது வந்து மோர் தென் ஹாஃப், மோர் தென் ஹாஃப்னா பாதிக்கு மேலே எடுத்துட்டோம், எபோத ஆர்க் மேலே ஒரு ஆர்க் எடுத்துடும், அதே வேல்யூஸ் வச்சு என்ன செய்யணும், கீழே ஒரு ஆர்க் எடுக்கிறோம். இந்த வேல்யூஸை சேஞ்சஸ் பண்ணக்கூடாது, இந்த வேல்யூஸை சேஞ்சஸ் பண்ணாமல் என்ன செய்கிறீங்கன்னா அப்படியே பியில் வச்சு ஒரு ஆர்க் எடுக்கிறோம், பியில் வச்சு மேலே ஒரு ஆர்க்கு கீழே ஒரு ஆர்க் எடுக்கிறோம். இப்போ அந்த 2 ஆர்க்கு வந்து ஒரு பாயிண்ட்ஸில் வந்து கட் ஆகிருக்கும். இப்போ அந்த கட் ஆகிற பாயிண்ட்டில் வச்சு நம்ம ஸ்கேலை வச்சுருவோம், ஸ்கேலை வச்சுட்டு இந்த கட் ஆகிற பாயிண்ட்டை பேஸ் பண்ணிவிட்டு அதை ரெண்டையும் நம்ம என்ன செஞ்சிடும், அப்படியே ஜாயின் பண்ணிடுவோம். இப்படி ஜாயின் பண்ணி வர்றது தான் நமக்கு, இதுதான் நமக்கு பர்பண்டிகுலர் பைசெக்டர். இதை வந்து ஓன் மார்க் பண்ணிட்டேன், இதை வந்து சிங்கிறது இந்த லெட்டர்ஸ் வந்து சி, இதை வந்து டீன் மார்க் பண்ணிட்டேன். இதுதான் நமக்கு என்னது பர்பண்டிகுலர் பைசெக்டர். இப்போ ஸ்கேலை வச்சு மெஷர் பண்ணிங்கன்னா நமக்கு என்ன மார்க்கணும், இது 3.5 இருக்கணும், இது ரிமைனிங் ஒரு 3.5 இருக்கணும். இதுதான் என்னது பர்பண்டிகுலர் பைசெக்டர். மறுபடியும் சொல்லிடுறேன் பாருங்கள், ஸ்கேலை வச்சு ஏவி ஏபிங்கிற அவங்க கொடுத்துருக்க கிவன் வேல்யூஸை யூஸ் பண்ணி ஒரு சினிமா லைன் செக்மெண்ட் போட்டாச்சு. அடுத்து ஏ வந்து சென்டராக எடுத்துட்டு மோர் தென் ஹாஃப் எடுத்து எபோ த ஆர்க்கு பிலோ த ஒரு ஆர்க்கு போட்டுறோம், மேலே ஒரு ஆர்க்கு பீலோ ஒரு ஆர்க்கு போட்டுரும், அதே வேல்யூஸ் வச்சு பீல வச்சு அப்படியே மேலே ஒரு ஆர்க்கு கீழே ஒரு ஆர்க்கு போட்டுரும், அது ரெண்டும் ஒரு பாயிண்ட்ல கட் ஆயிரும், அந்த லைன் அப்படியே ஜாயின் பண்ணிடும், அதான் பர்பண்டிகுலர் லைன். அதை கட் பண்ணுற பிளேஸை ஓன் எடுத்துக்கணும், இந்த ஆர்க்கை வந்து சி அண்ட் டின்னு எடுத்துக்கணும். இதான் நமக்கு என்னது பர்பண்டிகுலர் பைசெக்டர். இதுக்கு அதே தான் கன்ஸ்ட்ரக்ஷன், அதே மாதிரி தான் எழுத போகிறீங்க. அந்த வேல்யூஸ் மட்டும்தான் நமக்கு என்னவாகுது, 8க்கு பதிலாக இங்கே என்ன செய்யணும், 7 சென்டிமீட்டருங்கிறது போடணும். நீங்கள் வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் எழுதிடணும், நான் கன்ஸ்ட்ரக்ஷன் எழுதலை, நீங்கள் புக்கில் பார்த்தோம் இல்லை நான் ஃபஸ்ட்டு சம்க்கு எழுதுன மாதிரியோ அதே பேஸ் பண்ணி நீங்கள் அப்படியே எழுதிடலாம்.
அந்த 7 மட்டும் நீங்கள் மாற்றினா போதும், 8க்கு பதிலாக 7 போட்டு அப்ளை பண்ணி எழுதுனீங்கனால முடிஞ்சு போச்சு. இதான் நமக்கு எனது செகண்ட் சம்க்குரிய ஆன்சராக இருக்கும். அதுக்கடுத்து தேர்ட் ஒன் பாருங்க, புக்கில் வந்து ஏபிசின்னு கொடுத்துருக்காங்க, டூன் போட்டான் ஒன்று தான், பீன் போட்டான் ஒன்று தான். அடுத்து சி, நான் கொஸ்டின் சம்ஸ் மட்டும் ட்ரா பண்ணுற காமிச்சிடறேன். 5.6 சென்டிமீட்டர்னு சொல்லிட்டாங்க. இப்போ போன சம்ஸில் வந்து ஹோல் நம்பர்ஸாக இருந்துச்சு, இதில் வந்து டெசிமல் நம்பர்ஸாக இருக்குது, அவ்வளோதான், வேறு ஒன்றுமே இல்லை. இதே தான் டைரெக்டாக நம்ம நினைச்சிடலாம், 5.6 ஒரு லைன் செஜ்மெண்ட் வந்து ட்ரா பண்ணிடலாம். 5.6 வச்சு நம்ம நினைச்சிடலாம் ஒரு லைன் செஜ்மெண்ட் வந்து ட்ரா பண்ண போகிறோம். இப்போ 5.6க்கு நம்ம அதே மாதிரி தான் ஜீரோலேருந்து ஸ்டார்ட் பண்ணணும். அதே மாதிரி 5க்கு அடுத்து அந்த ஃபிஃப்த்து லைன் 5.5 கொஞ்சம் பெருசாக இருக்கும், அதுக்கு அடுத்த லைன் தான் 5.6, அதுக்கு அடுத்து ஒரு லைன் வந்து டாட்டை வச்சு அதை நம்ம அப்படியே ஜாயின் பண்ணிடணும். இதான் என்னது நமக்கு 5.6 இருக்குது. இப்போ இதை ஏ, இதை பின்னு மார்க் பண்ணியாச்சு. இதை வந்து நம்ம என்ன யூஸ் பண்ண போகிறோம்னா, அந்த ஏபிங்கிறது தான் நம்ம அப்ளை பண்ண போகிறோம். ஏபிங்கிறது தான் நம்ம என்ன செய்ய போகிறோம், வேல்யூஸு கொண்டு வர போகிறோம். ஏ வந்து ஏலேருந்து மோர் தென் காப் எடுக்கணும், ஏலேருந்து என்ன செய்யணும், மோர் தென் காப் எடுக்கணும். ஏலேருந்து நம்ம என்ன செய்ய போகிறோம், மோர் தென் காப் எடுக்க போகிறீங்க. அப்போ மோர் தென் ஆப்புனா பாதிக்கு மேலே வந்துடும், பாதிக்கு மேலே வந்துருச்சுன்னா நமக்கு என்ன வேல்யூஸ் கிடச்சிடணும்னு பார்க்குறோம். பாதிக்கு மேலே வர்றத நம்ம அப்படியே ரசிஞ்சலாம், ஏக்கும் பிக்கும் மோர் தென் ஆப் பாதிக்கு மேலே எடுத்து எபோது ஆர்க்கு மேலே ஒரு ஆர்க் எடுத்துடும். அதே வேல்யூஸை சேஞ்சஸ் பண்ணாமல் என்ன செய்யணும், கீழே ஒரு ஆர்க் எடுத்துடும். இப்போ இந்த வேல்யூஸை சேஞ்சஸ் பண்ணாமல் அப்படியே பியில் வச்சு எடுக்கணும், பியில் வச்சு எபோது ஆர்க் ஒன்று, அதே மாதிரி பிலோ தவர் இருக்கணும். இப்போ இது ரெண்டே அப்படியே நம்ம ஜாயின் பண்ணிடும். இந்த பாயிண்ட் கட்டான பாயிண்ட்டு, இந்த கட்டான பாயிண்ட்டையும் வச்சு நம்ம என்ன செய்யணும், அப்படியே ஜாயின் பண்ணிடும். இதான் நமக்கு என்னவாக இருக்கும், கட்டான பாயிண்ட்டை பேஸ் பண்ணி நம்ம ஜாயின் பண்ணிடும். இப்போ இது வந்து பர்பெண்டிகுலர் பைசெக்டர் ஓ, இது சி, இது டி. எவ்வளோ சென்டிமீட்டர், இது 5.6 சென்டிமீட்டர். இதுதான் நமக்கு என்னது பர்பெண்டிகுலர் பைசெக்டர். இதை ஸ்கேலை வச்சு மென்ஷர் பண்ணிங்கன்னா 5.6 நமக்கு என்ன வந்துடும், 2.8 வரணும். இது ஒரு 2.8, அது ஒரு 2.8 இருக்கணும். இந்த லைனு இது ஒரு 2.8, இது ஒரு 2.8, அதை வந்து செக் பண்ணிக்கலாம். இப்போ மறுபடியும் சொல்லிடுறேன், 5.6 ஒரு லைன் செக்மெண்ட் ட்ரா பண்ணிடலாம். அதுக்கடுத்து இந்த ஏபின்னு மார்க் பண்ணிடலாம், ஏலேருந்து மோர் தென் ஆர்க் எடுத்து அப்பில் ஒரு ஆர்க்கு, டவுனில் ஒரு ஆர்க் எடுத்துடும். அதே ஆர்க்கை வந்து சேஞ்சஸ் பண்ணாமல் பியில் வச்சு எடுத்து செஞ்சிடும், அப்பில் ஒரு ஆர்க்கு டவுனில் ஒரு ஆர்க் எடுக்கிறோம், அது ரெண்டுமே கட் ஆகும். அந்த கட் ஆகிற பாயிண்ட்டை நம்ம என்ன யூஸ் பண்ணிடணும்னா, சி அண்டு டிங்கிறத மார்க் பண்ணிட்டு அந்த லைனை ஜாயின் பண்ணிடும். இதுதான் நமக்கு என்னது பர்பெண்டிகுலர் பைசெக்டர்ங்கிறது. டெசிமல் நம்பர்ஸ் வந்தாலும் அதே ஃபார்மேட்டில் தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். அடுத்து ஃபோர்த்து டி, 10.4 சென்டிமீட்டர். 10.4 சென்டிமீட்டருக்கு பர்பெண்டிகுலர் பைசெக்டர் ட்ரா பண்ண போகிறோம். அதுவும் நார்மலாக 10.4 சென்டிமீட்டரில் ஒரு ஸ்கேலை யூஸ் பண்ணி 10.4 சென்டிமீட்டரில் ஒரு லைன் செக்மெண்ட் போட்டுருவோம். இப்போ ஸ்டார்டிங் வந்து நமக்கு ஜீரோ தான் எப்பயுமே. 10.4 டென்னுக்கு அடுத்து அந்த 5க்கும், அதாவது 11க்கும் 10க்கு இடையில் 5th லைன் இருக்கும். அந்த 5th லைன் முன்னாடி உள்ள தான் 10.4, அதை வச்சு ஒரு லைன் செக்மெண்ட் போட்டுருவோம். அதை வச்சு ஒரு லைன் செக்மெண்ட் போட்டாச்சு. இதுக்கு அதே மாதிரி நம்ம என்ன செஞ்சிடும், ஏபிங்கிறத கொடுத்துட்டோம். இப்போ ஏலேருந்து சென்டராக வச்சுக்கிட்டு மோர் தென் காப் எடுக்கிறோம். ஏ வந்து சென்டர், ஏ வந்து சென்டருங்கிற மோர் தென் காப் எடுக்கணும். பாதிக்கு மேலே இந்த மாதிரி பாதிக்கு மேலே நீங்கள் எடுத்துருங்க, மோர் தென் ஆப்புங்கிற இதான் பாதிக்கு மேலே எடுக்கிறது. இப்போ எபோ த ஆர்க்கு, அதே இது பிலோ த ஆர்க்கு, எபோ த ஆர்க்கு பிலோ த ஆர்க்கு. அந்த வேல்யூஸை சேஞ்சஸ் பண்ணாமல் அப்படியே நம்ம என்ன செய்ய போகிறோம், பியில் வச்சு நம்ம கட் பண்ண போகிறோம். எபோ த ஆர்க்கு பிலோ த ஆர்க்கு. நான் கொஞ்சம் கீழே இறக்கி போட்டுக்கலாம், வேணால் கரெக்டாக கட் ஆகிடுச்சு, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. இதே இது நீங்கள் ரொம்ப மேலே ஏற்றி போட்டுறாதீங்க, அப்போ வந்து வெளியில் போயிடும், அப்போ டயக்ராம் போட முடியாது, அப்போ சென்டரில் வந்து கொஞ்சம் உங்களுக்கு ஜாயின் பண்ண முடியாது. அதனால் நீங்கள் என்ன செஞ்சிருந்தால் கொஞ்சம் ஏபிங்கிற லைனை கீழே இறக்கி போட்டுருங்க. இப்போ இந்த ஆர்க் வந்து நமக்கு என்னவாக இருக்குன்னு பார்த்து ஜாயின் பண்ண போகிறோம். இந்த ரெண்டு ஆர்க் கட் பண்ணுற பிளேஸை வந்து நம்ம ஸ்கேல் பென்சில் யூஸ் பண்ணி அப்படியே நம்ம என்ன செஞ்சிடும், ஜாயின் பண்ணிடும். இதுதான் பர்பெண்டிகுலர் வர்றதுனால இதை அப்படியே நம்ம ஸ்ட்ரெயிட் லைனை பேஸ் பண்ணி ஜாயின் பண்ணிடும். இதுதான் நமக்கு என்னது பர்பெண்டிகுலர் சிம்பல், 90°ங்கிறது தான் பர்பெண்டிகுலர். இதை வந்து ஓன் மார்க் பண்ணிட்டோம், இந்த ஆர்க் வந்து சி, இதை வந்து டீன் மார்க் பண்ணிட்டோம். இது டோட்டலாக என்னது 10.4 சென்டிமீட்டர். இதுதான் நமக்கு என்னது 10.4 சென்டிமீட்டருங்கிற லைனுக்குரிய பர்பெண்டிகுலர் பைசெக்டர். மறுபடியும் சொல்கிறேன், ஏபிங்கிற ஒரு லைன் செக்மெண்ட் போடுறோம், 10.4 சென்டிமீட்டரை யூஸ் பண்ணி. அடுத்து ஏங்கிறத சென்டராக எடுத்துகிட்டு
மோர் தென் ஹாஃப் எடுத்து அப்பில் ஒரு ஆர்க்கு டவுனில் ஒரு ஆர்க்கு யூஸ் பண்ணுறோம். அதே ஆர்க்கை வச்சு தான் என்ன செய்கிறோம், பீலையும் அப்பில் ஒரு ஆர்க்கு டவுனில் ஒரு ஆர்க்கு யூஸ் பண்ணுறோம், அதை அப்படியே ஜாயின் பண்ணிடும். அதான் பர்பண்டிகுலர் பைசெக்டர். அது லைனில் கட் ஆகிறது ஓன்னு எடுத்துக்கிறோம். அந்த ஆர்க்கு கட் பண்ண பிளேஸை சிஎன்டின்னு நம்ம எடுத்துக்கிறோம். இதுதான் நமக்கு என்னது, பர்பண்டிகுலர் பைசெக்டர். இதுக்கும் கன்ஸ்ட்ரக்ஷன் அதே மாதிரி தான். ஏபி வந்து 10.4 சென்டிமீட்டர்னு போட்டு ரிமைனிங் இதெல்லாம் அப்படியே நீங்கள் எடுத்துடலாம். ரிமைனிங் இதெல்லாம் அப்படியே எடுத்துடலாம், அவ்வளோதான். அடுத்து லாஸ்ட் ஒன் பாருங்கள், இஈக்வல் 58 mm. எம்எம்னா என்ன மீனிங், மில்லி மீட்டர்னு கொடுத்துட்டாங்க. 58 mm கொடுத்துட்டாங்க, அதை ஃபஸ்ட்டு நம்ம சென்டிமீட்டராக மாற்றணும். அப்போ 58 mm நம்ம எப்படி எழுத போகிறோம்னா, 58 mm ஈக்குவல் டு 58 ÷ 10 cm. 58 அதாவது 10 mm சேர்ந்தது தான் ஒரு சென்டிமீட்டர். 10 mm சேர்ந்தது தான் ஒரு சென்டிமீட்டர். அப்போ மில்லிமீட்டரை வந்து நம்ம என்ன செய்ய போகிறோம், சென்டிமீட்டராக மாற்றுறதுனால 10 டிவைட் பண்ணிடுவோம். அப்போ ஆன்சர் என்ன இருக்கும், 5.8 cm. ஏன்னா நம்ம ஸ்கேலில் வந்து நம்ம என்ன யூஸ் பண்ண போகிறோம், சென்டிமீட்டருக்குரிய ஸ்கேலை தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். அதனால நம்ம 58 மில்லிமீட்டர் ஸ்கேலாக இருந்தால் தான் அதை யூஸ் பண்ண முடியும். நம்ம சென்டிமீட்டர் தான் எப்பயுமே லென்த்தை யூஸ் பண்ணுவோம். அதனால வந்து மில்லிமீட்டரை வந்து சென்டிமீட்டராக ஃபஸ்ட்டு நம்ம சேஞ்சஸ் பண்ணிடுறோம். அதுக்கடுத்து ரிமைனிங் யூஸ் பண்ணுறது எல்லாமே நம்ம ஃபார்முலா போடுற நார்மல் ஸ்டெப்ஸ் தான். இப்போ 58 mm 5.8 cm மாற்றியாச்சு. இப்போ ஸ்கேல் எடுத்துகிட்டு ஒரு 5.8 cm ஒரு லைன் செக்மெண்ட் போடுறோம். இதை நல்லா பார்த்துக்கோங்க. அதே மாடல் தான் எல்லா சம்மே நம்ம போட்டுக்கிட்டே இருக்கிறோம். இப்போ 0 ஸ்டார்ட் பண்ணிடுறீங்க, 5.8. அப்போ 6 முன்னாடி 2 லைன்ஸ் வந்துடணும். 5.8 அதாவது 5.5, 6, 7, 8 இந்த லைன்ஸில் வந்துடணும். அதை அப்படியே நம்ம என்ன செஞ்சிடலாம், 0 அதை ஜாயின் பண்ணிடுறேன். இதுதான் நம்ம என்ன செஞ்சிடும், ஏ பின்னு மார்க் பண்ணியாச்சு. எப்பயும் போல் நம்ம என்ன யூஸ் பண்ணிக்கணும்னா, ஏ வந்து சென்டராக எடுத்துக்கிறோம். ஏ வந்து நம்ம என்ன செஞ்சிடும், சென்டராக எடுத்துகிட்டு மோர் தென் ஹாஃப், பாதிக்கு மேலே எடுத்துகிறோம். மோர் தென் ஹாஃப் எடுத்துகிட்டு அப்பில் ஒரு ஆர்க், அதே வேல்யூஸ் வச்சு நம்ம என்ன செய்யறோம், டவுனில் ஒரு ஆர்க் போடுறோம். அதே வேல்யூஸ் வச்சு என்ன செய்யறோம், டவுனில் ஒரு ஆர்க். இப்போ ஏ முடிச்சு பியிலேருந்து அதே சேம் லென்த்தை வச்சு ஆர்க் எடுக்க போகிறோம். பியிலேருந்து என்ன செய்யறோம், அப்பில் ஒரு ஆர்க் எடுக்கிறோம், டவுனில் ஒரு ஆர்க் எடுக்கிறோம். ஏலேருந்து எடுத்த மாதிரி பியிலேருந்து எடுக்கிறோம். இப்போ இந்த ரெண்டு ஆர்க்கு ஒரு பிளேஸில் கட் ஆகிருக்கும். அதை வந்து ஸ்கேல் பென்சில் யூஸ் பண்ணி அப்படியே நம்ம நார்மலாக ஜாயின் பண்ணிடுறோம். இப்போ இம்படும் இப்போ ஸ்கேல் பென்சில் யூஸ் பண்ணி நம்ம என்ன செஞ்சோம், ஜாயின் பண்ணிட்டோம்னா இதுதான் பர்பண்டிகுலர் லைனாக வந்துடும். இப்போ இதை வந்து ஓன்னு எடுத்துக்கிறோம், இதை வந்து சி, இது வந்து டி. இதோட வேல்யூஸ் வந்து என்னது, 5.8 cm. இதோட வேல்யூஸ் வந்து 5.8 cm. மறுபடியும் சொல்கிறேன், கவனிச்சுக்கோங்க, எல்லா சம்ஸ் இதே மாதிரி தான். ஃபஸ்ட்டு அவங்க கொடுத்துருக்க வேல்யூஸ் எடுத்து ஒரு லைன் செக்மெண்ட் போட்டுறீங்க. அந்த லைன் செக்மெண்ட்டை வந்து ஏபின்னு மார்க் பண்ணிடுறோம். ஏயிலேருந்து மோர் தென் ஹாஃப் எடுக்கிறோம். ஏயிலேருந்து மோர் தென் ஹாஃப் எடுத்து, ஏயிலேருந்து மோர் தென் ஹாஃப் எடுத்து அப்பில் ஒரு ஆர்க்கு, டவுனில் ஒரு ஆர்க் எடுத்துகிறோம். அதே வேல்யூஸை சேஞ்சஸ் பண்ணாமல் நம்ம என்ன செய்யறோம், பியில் வச்சு மறுபடியும் என்ன செய்யறோம், அப்பில் ஒரு ஆர்க்கு, டவுனில் ஒரு ஆர்க் எடுக்கிறோம். அதுக்கப்புறம் அந்த மார்க் பண்ணதை சிடின்னு எடுத்துக்கிறோம். அதை வந்து அப்படியே ஜாயின் பண்ணிடுறோம். அது பர்பண்டிகுலர் கட் ஆகிறத ஓன்னு எடுத்துக்கிறோம். இதே மாதிரி தான் இந்த கன்ஸ்ட்ரக்ஷனும் அதே சேம் தான். ரேடியஸ் அதாவது அந்த லென்த்து ஆர்க்கு, அந்த லைனோட ஆர்க் மட்டும் 5.8 cm, அந்த வேல்யூஸ் மட்டும்தான் சேஞ்சஸ் ஆகும். ரிமைனிங் எல்லாமே அப்படியே சேமாக தான் இருக்கும். இதே ஃபார்மேட்டில் நம்ம என்ன செஞ்சிடலாம், கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து எல்லா சம்ஸுமே நம்ம எழுதிக்கலாம்.